அனைவருக்கும் வணக்கம். புள்ளிநகல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மனிதர்களில் வந்து நிறைய சுவாரஸ்யமான மனிதர்கள் உண்டு. இன்னும் சில பேர் வந்து எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே தன்னை உள்ளே வந்து வராமல் தனித்தே வாழ்க்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. இன்னும் பல விதமான மனிதர்கள் உண்டு. இப்படி கலவையவே மனித சமூகம் வந்து உண்டு. ஆனால் பறவைகள் உலகில் நம்ம நுழைஞ்சிட்டோம்னா அனைத்து பறவைகளுமே வந்து சுவாரஸ்யம்தான். இந்த பறவை அப்படி இந்த பறவை இப்படின்லாம் பிரித்தே பார்க்க முடியாது. ஒவ்வொரு பறவையும் தனித்திறமை நிறைய உள்ளது. ஒவ்வொரு பறவையோட செயல்பாடுகளும் நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக பயங்கரமான ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். நம்ம அதுகிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். பறவைகள்கிட்ட இருந்து நம்ம ஒரு ரசிப்பு தன்மையை தாண்டி அதுகிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிற அளவுக்கு அது ஒரு செயல்பாடில் இருக்கும். இந்த நிகழ்ச்சி முழுவதும் நம்ம பறவைகளோட சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சுவாரஸ்யமான விஷயங்களில் நம்ம ஏற்கனவே பறவைகளோட கூடுகள் பற்றி நம்ம பார்த்தோம். எங்கே கூடு கட்டும் அப்படின்ற மரத்தில் கட்டும், தரையில் கட்டுறது, அப்புறம் ஆத்தோரம் இருக்கிற செவற்றில் கட்டுறதெல்லாம் வந்து நிறைய வகை இருந்தாலும் இந்த கூடு கட்டும் முறையில் அந்த முட்டையிலிருந்து குஞ்சி வரும் முறை வந்து வித்தியாசம் உண்டு. குறிப்பாக இந்த தரையில் கூடு கட்டும் பறவைகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆட்காட்டி, அப்புறம் வந்து நம்ம வீட்டு கோழிகள்லாம் வந்து தரையில் தான் வந்து முட்டை விற்கும். இந்த மாதிரி தரையில் கூடு கட்டும் பறவைகள்லாம் வந்து அந்த முட்டையிலிருந்து வரும் குஞ்சு 24 மணி நேரத்திலே தன்னோட தாய் பறவைகளோடு இறை தேட கிளம்பிடும். அந்த வெயிட் பண்ணுறது, ஒரு வாரம் பொறுத்து கண் திறக்கிறது, இல்லை இறகு முளைக்கிறது, சிறகு வளர்கிறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் முட்டையிலிருந்து நேரடியாகவே வந்து இறை தேட கிளம்புற அளவுக்கு தான் வந்து இந்த தரைப்பறவைகளோட வாழ்க்கை முறை உண்டு. இதில் முட்டிலும் அப்படியே இந்த மரத்தில் கூடு கட்டும் பறவைகளோட வாழ்க்கை முறை உண்டு. நம்ம சிட்டுக்குருவிலிருந்து இப்போ மரத்தில் எக்கச்சக்கமான பறவைகள் மரத்தில் தான் கட்டுது. அந்த மரத்தில் கூடு கட்டி அந்த முட்டையிலிருந்து வரும் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கண்ணே திறக்காது, ஒரு முடி கூட இருக்காது. ஒரு வாரமும் 10 நாள் பிறகு உணவு ஊட்டி இறை ஊட்டி அந்த முடியெல்லாம் வளர்ந்து ஒரு 20-25 நாள் பிறகு தான் வந்து ஒரு முழுமையான அது பார்க்கக்கூடிய அளவுக்கு அது பறவை இருக்கும். அப்படியும் கட்டி கட்டி அந்த கூட்டில் வந்து விளையாடுறது, கையிலிருந்து நிற்கிறது, ஒரு முறை சில பறவைகள்லாம் கீழே விழுறது, இப்படி ஒரு நம்ம மனித சமூகத்தில் எப்படி குழந்தை பிறந்து தவழ்ந்து கைப்பிடிச்சு நடக்கிறது, இப்படி பல படிகளில் ஒரு நிலை உண்டு. அதே தான் அந்த மரத்தில் கூடுகிற பறவைக்கு உண்டு. ஆனால் இது அப்படியே முற்றில் தரையில் அந்த பறவைகளுக்கு வந்து இது எதுவும் கிடையாது. நேரடியாக முட்டையிலேருந்து குஞ்சு வந்து நேரடியாக பறவைகள் வந்து வெளியே கிளம்பிடும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு வருது சேவல் கோழிகளே போதும், நீங்கள் முட்டையிலேருந்து வர குஞ்சு பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பிடும். ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான இந்த விஷயம் என்ன, ஏன் இந்த ரெண்டு முக்கியமாக வேறுபாடு உண்டு இந்த பறவைக்கும் அந்த பறவைக்கும், எல்லாமே முட்டையிலேருந்து வர குஞ்சுகள் தானும்போது இந்த தரையில் கூடு கட்டும் பறவைகளுக்கு வந்து ஆபத்து ரொம்ப அதிகம். மனிதனால் ஆபத்து, அதோட இறைக்குள்ளி பறவைகளால் வந்து அந்த தரைப்பறவைகளுக்கு வந்து ஆபத்து, இப்படி ஆபத்து அதிகம் இருக்கிறதுனால அந்த குஞ்சை வந்து அதால் பராமரிக்க முடியாது. ஒரு குஞ்சு வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்து பல முறை உணவு இறை ஊட்டி அதுக்கடுத்து தான் வந்து அது வளர்ந்து வெளியே வரணும்னா நிறைய இறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு வளர்ச்சி தடைப்படும் அந்த பறவைகளுக்கு. அதனால் இயற்கையே வந்து இந்த தரைப்பறவைகளுக்கு வந்து இந்த வாழ்க்கை முறை உருவாக்கியிருக்கு. அந்த மரத்தில் பறவைகளுக்கு வந்து பாதுகாப்பு அதிகம். மனிதர்களோட பாதுகாப்பு வந்து அந்த மனிதர்கள் வந்து பெரும்பாலும் மரத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஏற போகிறதில்லை, அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லை. அதனால் அந்த மரத்தில் வாழக்கூடிய பறவைகளுக்கு வந்து பாதுகாப்பு அதிகம். தரைப்பறவைகளுக்கு அந்த பாதுகாப்பு குறைவு ஒரு பரிணாம வளர்ச்சியாக இல்லை இயற்கையாக ஆரம்பத்துலேருந்து உருவாக்கினதாக தெரியாது. ஆனால் இந்த இரண்டு வேறுபாடுகளும் வந்து இந்த முக்கிய காரணம் தான். இந்த அதோட எதிரிகள் இறைப்பறவைகள், இறைக்குள்ளி பறவைகளால் அந்த தரைப்பறவைகளுக்கு ஆபத்து வரதுனால அது அந்த பாதுகாப்போடு அந்த குஞ்சியை வந்து வளர்க்குது. இதுதான் முக்கிய காரணம். இன்னொன்று, இந்த தரைப்பறவைகளுக்கு வந்து அதிகம் நிறங்கள்லாம் இருக்காது. தரைப்பறவைகளை வந்து பெரும்பாலும் வந்து அந்த மண் கலரில், அந்த மண் நிறத்திலே வந்து அந்த பறவைகள் இருக்கும். ஏன்னா அதோடு ஒட்டி இருக்கும்போது தான் வந்து அதால் அந்த இடத்துல சர்வே வாழ முடியும். அந்த கலரே வந்து இல்லை அந்த எதிரி இறைப்பறவைகளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும், இங்கே ஏதோ ஒன்று இருக்குது நம்ம அங்கே போகலான்றது. அதனால் இயற்கையில் இன்னொரு படைப்பும் பார்த்திங்கன்னா அந்த மண் நிறத்துல தான் இருக்கும். இந்த பக்கின்னு சொல்லக்கூடிய நைட் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா தரையில தான் உட்காந்துருக்கும். உங்களுக்கு அந்த மண்ணோ கலரும் அது கலரும் ஒன்றே இருக்கும், நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த இந்த மாதிரி அது ஒரு முக்கிய காரணம். அதுங்க தன்னோட வாழ்க்கையை தற்காத்துக்கொள்ள பாதுகாத்துக்கொள்ள இந்த ஒரு முறை உண்டு. இது ஒரு பறவைகளே வந்து ஒரு சுவாரஸ்யமான முறை. மரத்தில் கூடு கட்டும் பறவைக்கும் தரையில் கூடு கட்டும் பறவைக்கும். இன்னொன்று, இந்த பறவைகளில் வந்து முக்கிய அதோட உறுப்பு அப்படின்றத விட
அதுக்கு என்ன தேவனா அதோட ரெக்கை தான் விங்ஸ் தான் பறப்பதால் மட்டுமே அது பறவை அதனால அந்த விங்ஸ் வந்து முதன்மையாக அதை பராமரிக்கணும் நீங்கள் கூட நிறைய நம்ம பறவைகளை பார்க்கும்போது மட்டும் அதோட அழகாக வந்து இறக்கை வந்து கோதினே இருக்கிறது பார்க்கலாம் எப்பவுமே வந்து ஒரு கிளீன் பண்ணினே இருக்கும் அந்த ரெக்கையை அதனால் அந்த விங்ஸை அது எப்படி தன்னை சுத்தப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக நம்ம அழகுகளை கோதும் போது ஒரு நார்மல் முறை ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தில் அது தன்னோட விங்ஸை சிறகை வந்து அவ்வளோ பாதுகாக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு என்ன முறையை பயன்படுத்துதுன்னா இந்த அதோட விங்ஸில் வந்து இந்த உணி பூச்சிக்கலாம் சிறு சிறு உயிரினங்கள்லாம் வந்து ஏறிக்கலாம் இப்போ அதால் வந்து அந்த விங்ஸ் வந்து வந்து அதோட வேகத்தை தடைப்படலாம் அதனால் இந்த சிறு எறும்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த எறும்பை பிடிச்சி அதோட இறக்கையில் விட்டுக்குமா இன்னும் சில முறை வந்து அதுவே போய் அந்த எறும்பு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்குமா அந்த எறும்பு இறக்கையில் இருக்கிற அந்த உணி அந்த சிறு உயிரினங்கள்லாம் வந்து அதால் பாதிக்கப்பட்டு அதால் போகப்பட்டு தன்னுடைய விங்ஸை வந்து பராமரிக்கலாம் இதுவும் ஒரு முறையில் வந்து அந்த பறவை வந்து பயன்படுத்துது ஆனால் இந்த ஒரு ஆராய்ச்சி இன்னும் ஆராய்ச்சி நிலையில இருக்குது இது ஒரு விஷயம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் அந்த ரெக்கையில் அந்த எறும்பை விடுறதுக்கான காரணங்கள் இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இதுவும் ஒரு காரணம் தான் தன்னுடைய ரெக்கையை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப இந்த நிகழ்வு வந்து நம்மளால் பார்க்கறதுக்கு ரொம்ப கடினம் என்ன காரணம்னா அந்த சிட்டு எறும்பை நம்ம சின்ன சிறு எறும்பை நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல கண்டிப்பாக இப்போ ஒன்று ரெண்டாவது பறவைக்கு அருகில் நம்ம பார்க்க போகிறதில்ல சப்போஸ் அந்த எறும்பை ரெக்கையில் விட்டுட்டு தான் அழகில் அது கோதுதான் கூட நம்மளுக்கு தெரியாது அப்படி கூட இருக்கலாம் நம்ம அழகு வந்து ரெக்கையில் கோதுறதுனால அது தானாக சாதாரணமாக அது க்ளீன் பண்ணதை நினச்சினுப்போம் ஒருவேளை எறும்பை விட்டுட்டு கூட அது கோதலாம் இப்படி நம்ம பார்ப்பதற்கு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஆனால் பறவைகள் தங்களுடைய இறக்கையை பராமரிக்கிறதுக்கு அந்த சிறு எறும்பை விட்டும் பராமரிக்கிற ஒரு முறை இருக்குது இது ஒரு சுவாரஸ்யமான முறை மற்றொன்று இந்த பறவைகள் இறை பிடிப்பதில் வந்து நிறைய வேறுபாடுகள் உண்டு ஒரு பூச்சிகள் பிடித்து சாப்பிட்றது வந்து அந்த பறவைகளோட முக்கிய இறை ஆனால் சில பறவைகளுக்கு வந்து உணவு வந்து மீன்கள்லாம் இருக்கும் இந்த நீர்நிலையில் கிங்ஃபிஷர் இந்த மீன்கொத்தி பறவைன்னு சொல்லுவோம் அதில் நிறைய வகை இருக்குது அதில் இந்த பைடு கிங்ஃபிஷர் கருப்பு வெள்ளை மீன்கொத்தி இந்த பறவை இறை பிடிக்கிற முறை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக ஆச்சரியமாக இருக்கும் நீர்நிலை மேலே நின்றுடும் அந்த கிங்ஃபிஷர் ரெண்டு ரெக்கையும் ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு ஹெலிகாப்டர் அந்தரத்தில் நிற்கும் பார்த்தீங்களா எங்கேயுமே மூவ் ஆகாமல் அப்படி மேலே நின்று ரெண்டு ரெக்கையும் அடிச்சுட்டு கீழ் தண்ணியை நோக்கி பார்ப்போம் மீன் எதுனா தென்படுதா அப்படின்னு பார்த்து அப்படி சப்போஸ் மீன் வந்தது அதோட பார்வைக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே ஒரே டைவ் வேகமாக அப்படியே நீருக்குள்ளே முழுகி அந்த மீன் எடுத்துன்னு வெளியே வந்துடும் மற்ற பறவைகள் அந்த மாதிரி நிறைய பண்ணாது கரையோரம் இருந்து தேடும் இந்த பைடு கிங்ஃபிஷர் கருப்பு வெள்ளை மீன் கொத்தியோடு இந்த இறை பிடிக்கும் முறை மிக நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது எதுக்கு இங்கே நான் பதிவு பண்ணேன்னா நீங்கள் நீர்நிலை அருகில் பறவைகளை பார்க்கும்போது இந்த கருப்பு வெள்ளை மீன் கொத்தி கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு சின்ன செடிகளில் கூட உட்காந்துருக்கும் பறந்துட்டு இருக்கலாம் அது சாதாரண பறவை அது இந்த இறைக்காக அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கடந்துடாதீங்க அதோட செயல்பாடை கொஞ்சம் கவனிங்க அந்த இறை பிடிக்கும் முறையை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு 15 நிமிடத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு 20 நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த மீன் பிடிக்க அந்த ஒரு ரெக்கையை அடித்து நிற்கிறத நம்ம கவனிச்சுன்னே இருக்கலாம் அதனால் இந்த நீர்நிலை அருகில் பார்க்கும்போது அந்த பறவையை கவனித்து பாருங்கள் அதுக்குன்னு கொஞ்சம் நேரங்கள் கூட ஒதுக்குங்க ஒரு முறை நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் நீர்நிலை அருகில் பார்க்கும்போது அந்த பறவையை தேட ஆரம்பிச்சிருப்பீங்க இதனால் இந்த பறவைக்கு அந்த ஒரு தனி குணாதிசயம் உண்டு இதே அளவு இந்த கருந்தோல் பருந்து பிளாக் விங்கடு கைட்டு நிறைய மின் கம்பலில் உட்காந்துருக்கோம் நீங்கள் இந்த விவசாயம் பகுதியில் இருக்கிற மின் கம்பத்தில் அந்த பருந்து உட்காந்துருக்கோம் கருந்தோல் பருந்து அந்த பருந்தும் நான் ஒரு இடத்துல பார்க்கும்போது ராமநாதபுரத்தில் போயின்னு இருக்கும்போது ஒரு ரொம்ப தூரத்தில் வந்து இந்த கருப்பு வெள்ளை மீன் குத்தி மாதிரி அந்தரத்தில் நின்று ரெக்கையை வேகமாக அடிச்சுட்டு அந்த தரையை நோக்கி பார்த்துருந்து அந்த விவசாய நிலத்தை நோக்கி பார்த்துனே இருந்து எனக்கு ரொம்ப தொலைவில் இருந்தாலும் இது மீன் குத்தியா இல்லை கருந்தோல் பருந்து கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது ஒரு அரை மணி நேரம் அங்கேயே நின்றுட்டோம் அது என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப தொலைவில் தான் இருந்தது பைனாகுலர் வழியாக பார்க்கும்போதும் ரொம்ப துல்லியமாக தெரியல இது நின்று பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே நின்று ஒரு அரை மணி நேரம் நின்று அது கருப்பு வெள்ளை மீன் குத்தி மாதிரியே இறை தேடும் முறை கொண்ட கருந்தோல் பருந்து தான் அப்புறம் முடிவு பண்ணி கிட்ட வரத்தை பார்த்துட்டு அங்கேருந்து நகர்ந்தோம் இந்த பறவையும் அதை மாதிரி செய்யுதுன்றது ஒரு பதிவு எங்களுக்கு கிடச்சிது அந்த விவசாய நிலத்தில் மேலே ரெண்டு ரெக்கையும் வேகமாக அடித்து ஏறக்குறோம் ஒரு 10 நிமிடங்க 10 நிமிடம் அடிச்சுன்னு அப்படியே விவசாய நிலத்துக்கு கீழே பார்க்குது
ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். அந்த மீன்கொத்தி, அந்த கருப்பு வலி மீன்கொத்தி கூட அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிடம் அடிக்காது, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 40-50 seconds தான், நொடிகள் தான் அடிச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கருந்தோல் பருந்து ஏறக்குறி ஒரு 10 நிமிடம் ஒரே இடத்துல அப்படியே நின்று அடிச்சுன்னே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது இறை தேடும் முறைகளில் ஒன்று. இதை நம்ம புதுசாக அந்த நேரத்தில் ஒரு பதிவு பண்ணேன். இப்படி எல்லா பறவைகளும் இல்லாதன்ற அளவுக்குல இந்த ரெண்டு பறவையும், இது தவிர்த்து சில பறவைகள் இருக்கலாம். இதை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது தான் வந்து அதை கண்டுபிடிக்க முடியுது. இதுதான் வந்து நம்ம பதிவு பண்ணுவோம். அடுத்து பறவை பார்ப்பதற்கும் வந்து இதுதான் வந்து உதவும். அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய பறவைகளோட செயல்பாடை இப்படி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது இது அவங்க வந்து பார்க்கும்போது ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் நின்று பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த பறவைகளோட சுவாரஸ்யங்கள் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த சிறிய வீடியோ நம்ம சின்ன சின்ன வீடியோவாக தான் பதிவு பண்ணுற முடிவுனால இந்த இடத்துல வந்து நான் நிறுத்துகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நடுநடுவில் கண்டிப்பாக நம்ம பறவைகளோட சுவாரஸ்யங்களை ஒவ்வொன்று பார்ப்போம். நீங்கள் அடுத்த முறை பறவைகளை பார்க்கும்போது இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய குறிப்பேட்டில் குறிக்கிறீங்க. இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கான பதிவு முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது. இப்படி பதிவு பண்ணுங்க. பறவைகளோட பெயர்களுக்கு அடுத்து இந்த செயல்பாடுகளை பதிவு செய்ய ஆரம்பிங்க. இந்த அடுத்த வாரம் வருவதற்குள் ஒரு பறவையோட செயல்பாடை அது எப்படியாவது இருக்கணும். அது பறக்கிற முறை இல்லை, அது உட்காந்துருக்கிற முறை இல்லை, அது இறை பிடிக்கிற முறை இல்லை, ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காந்துருக்கிற முறை, எப்படியோ உங்களுடைய பார்வையில் அந்த பறவை என்ன செயல்பாடு இருந்ததுன்னு உங்கள் குறிப்பேட்டில் குறிச்சிட்டு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.